ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். கிரிக்கெட் ஃபீல்டு நடக்கக்கூடிய முக்கியமான இன்சிடென்ட்ஸையும், கிரிக்கெட் ஃபீல்டுக்கு வெளியே கிரிக்கெட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான இன்சிடென்ட்ஸையும், கிரிக்கெட் அப்டேட்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம ஒரு வீடியோ சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் வீடியோ நம்பர் 6. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் டே 2 எப்படி முடிவடைஞ்சிருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ் என்னாச்சு, பாகிஸ்தான் மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸ் எப்படி முடிவடைஞ்சிது அப்படிங்கிறலாம் பார்த்து போகிறோம். அது போக கிரிக்கெட்டில் இந்த வீக்கில் நடக்கக்கூடிய முக்கியமான இன்சிடென்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா கவர் வீடியோ நம்பர் 6. பாகிஸ்தான் மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா 3 T20 சீரீஸில் மோதினாங்க. அதில் பாகிஸ்தான் 2-1 அப்படின்னு சீரீஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானோட ஹோம் கிரவுண்டில் நல்ல ஒரு டாமினேட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஒரு டெஸ்ட் சீரீஸை 2-0 அப்படின்னு வின் பண்ணதுக்கப்புறமா T20 சீரீஸ் ஓரளவு சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தது. முதல் டெஸ்ட் மேட்ச்சில் பாகிஸ்தான் வெறும் 3 வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாங்க. ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல ஒரு டாமினெட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. 144 அடித்த பாகிஸ்தான் 145 ஈஸியாக சேஸ் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. மூணாவது போட்டியில் 164 அடித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதை ரொம்பவே சிம்பிளாக சேஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் 18.4 ஓவரில். எஸ்பெஷலாக இந்த மேட்ச்சில் டேவிட் மில்லர் 45 பாலில் 85 ரன் அடித்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ 3 T20 சீரீஸை பாகிஸ்தான் 2-1 அப்படின்னு வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ், முகமது ரிஸ்வான் 2 டெஸ்ட் மேட்ச் மற்றும் T20 ரெண்டுலேயுமே பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்கிறாரு. 3 போட்டிகளில் 197 ரன் அடிச்சிருக்கிறாரு, இன்க்ளூடிங் செஞ்சுரி. முதல் T20 அவர் சூப்பரான ஒரு செஞ்சுரி ஒன்று அடித்தார். உஸ்மான் காதிர் 4 விக்கெட், ஜாகித் முகமது 3 விக்கெட், முகமது நவாஸ் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. முகமது நவாஸ் தான் கடைசி T20 போட்டியில் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு வாங்கினார். ஸோ பாகிஸ்தான் டீமுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தானுக்கு வந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பாகிஸ்தான் டூர் போக போகிறாங்க. அதில் 3 ஒருநாள் போட்டியும் 4 T20 போட்டியும் மொத போகிறாங்க. இந்த வருடத்தில் T20 வேர்ல்டு கப் இருக்கிறதுனால எல்லா டீம்ஸுமே ஓடிஐ மற்றும் T20 தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே போட்டிகளுமே ஜோகன்ஸ்பர்க் மற்றும் செஞ்சுரியிலேருந்து வரப்போகுது. சவுத் ஆஃப்ரிக்காவில் பாகிஸ்தானோட டாமினன்ஸ் தொடருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அஃப்கோர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் T20 பெரிய பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வரல. ஃபேஃப் டூப்ளஸஸ், ரபாடா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் டஃப் காம்படிட்டிவாக தான் இருந்தாங்க. ஒரு மைல்டு எட்ஜில் தான் பாகிஸ்தான் இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா ரொம்ப எக்ஸைட்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது டெஸ்ட் கூட ரெண்டாவது நாள் முடிவுக்கு வந்திருக்கு. இந்தியா ரெண்டாவது நாளில் நல்லாவே துவக்கினாங்க. 300 கிட்டத்தட்ட ஒரு செஷன் இல்லை ஒரு 1.5 செஷனாக விளையாடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். 450 அடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ரிஷப் பண்டுக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, அதான் ஒரு விஷயம். ரிஷப் பண்ட் கடைசி வரைக்கும் க்ரீஸில் அவுட் ஆகாமல் தான் இருந்தார். அக்சர் பட்டேல் முதல்ல வெளியேறினால யூஸ்வலாக நல்லா விளையாடக்கூடிய இஷாந்த் சர்மாவும் பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக அவுட் ஆனார். தென் குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் அப்படின்னு இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் அந்தளவுக்கு சப்போர்ட்டே பண்ணலை. இது கொஞ்ச நாளாகவே இதே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 6 விக்கெட்ஸுக்கு அப்புறமா இந்தியாவோட பவுலர்ஸ் 50-100 ரன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா இன்னும் டெஸ்ட் மேட்சை நல்லாவே வின் பண்ணலாம். ஸோ 329 இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறமா பேட் பண்ண இங்கிலாண்டால் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸை கட்டுப்படுத்தவே முடியலை, எஸ்பெஷலாக ரவிச்சந்திரன் அஸ்வினை. இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா 134 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா கிட்டத்தட்ட 195 ரன் லீட். இப்போ பார்க்கும்போது தான் இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸை நல்லா விளையாடிருந்தாங்க அப்படின்னா இனி ஈவன் இந்தியா அந்த மேட்சை இன்னிங்ஸ் டிஃபீட் கூட போயிருக்கலாம். அந்த அளவுக்கு பிச் பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ்பெஷலாக நம்மளோட லோக்கல் பாய் ரவிச்சந்திரன் அஸ்வின் 5 விக்கெட் ஹால் சூப்பராக போலிங் போட்டார். நியூ பாலாக இருந்தாலும் சரி, ஓல்டு பாலாக இருந்தாலும் சரி, அட்டகாசமான போலிங். எஸ்பெஷலாக அவர் நேற்று பென் ஸ்ட்ரோக்ஸு போட்ட ஒரு பால் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. அவரால் எதுவுமே பண்ண முடியல, அந்த அளவுக்கு அட்டகாசமாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இது அவரோட 29வது டெஸ்ட் ஃபைஃபர். ஸோ சூப்பராக, அதுவும் இந்தியன் பிச்சஸில், எஸ்பெஷலாக சென்னை பிச் அப்படிங்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னரை நம்ம பார்க்கவே முடியாது. அவர் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸாக சூப்பராக விக்கெட் பிக் பண்ணிகிட்டு இருக்காரு. நேற்று அவர் எடுக்கிற விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 200வது விக்கெட் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக. கிட்டத்தட்ட அவர் எடுத்த 391 விக்கெட்டில் 200 விக்கெட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இருக்கிற ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னாலே முத்தையா முரளிதரன் 191, ஜேம்ஸ் ஆண்டர்ஸன் 190. ஜேம்ஸ் ஆண்டர்ஸன் 190னா கூட அவர் எடுத்த பர்சன்டேஜை பாருங்கள், மொத்தம் 31% தான். ஸோ 51% மேலே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக அஸ்வின் தான் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே அவருக்கு தெரியுது இந்த 50 கூட யாருமே கிட்ட நெருங்கலை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னா எவ்வளோ தூரம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் அவர் 400 விக்கெட் எடுத்த மைல்களையும் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் 9 விக்கெட் தான் இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வேறு இருக்குது. அஸ்வின் அந்த சாதனையை இந்த டெஸ்ட் போட்டியில் அடுத்த டெஸ்ட் போட்டியில் கூட படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நேற்றைய போட்டி முடிவில் இந்தியா 54-1 சுப்பன் கில் மட்டும் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி ஸ்பின் பிச்சர்ஸ்லாம் நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எப்படினாலும் பால் ஹார்ட் பால் டர்ன் ஆகி போக தான் செய்யும். ஸோ அதனால் அவரை அவுட்டர் பெருசாக எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா களத்தில் நிற்காத 25, இந்தியா 249 ரன் லீட். ஆல்மோஸ்ட் இந்தியா இன்றைக்கி 2 செஷன் விளையாட ட்ரை பண்ணுவாங்க. 2 செஷனில் ஒரு 200 ரன்ஸ் அடித்தாங்க அப்படின்னா ஒரு 450+ டார்கெட் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஓவர் தான். ஏதாவது மிராக்கல் நடந்தால் மட்டும்தான் இங்கிலாந்தால் வெற்றி பெற முடியும். ஸோ கண்டிப்பாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் இந்த போட்டி இந்தியாவோட கை தான் ஓங்கியிருக்கு. அதுக்கப்புறமா இங்கிலாந்து ஒரு அட்டகாசமான சாதனையை படைச்சிருக்கிறாங்க. இந்தியா 329 அடித்தாங்க. கிட்டத்தட்ட 66 வருஷம் சாதனை முறியடைஞ்சிருக்கு. 329 ரன்னுக்கும் இங்கிலாந்து ஒரு எக்ஸ்ட்ரா கூட கன்சிடர் பண்ணல. ஒரு நோ பால், ஒரு வைடு, ஒரு லெக் பை பை அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இதை பண்ணது யாருன்னா இந்திய அணி தான். 1955 பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து அப்படின்னாலே நல்ல டிசிப்ளினாக பவுலிங் போடக்கூடியவங்க தான். ஸோ அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாங்க. இது ஏன் ஸ்பெஷலாக வந்துச்சு அப்படின்னா போன டெஸ்ட் போட்டியில் இந்தியன்ஸ் நிறைய நோ பால் போட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் கூட அஸ்வின் நதீம் கூட நிறைய நோ பால்ஸ் போட்டாங்க. அதை ஓவர் கம் பண்ணுற விதத்தில் இங்கிலாந்து அட்டகாசமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்தியன் பிச்சர்ஸில் ஃபாஸ்ட் பவுலிங் கூட ஓலி ஸ்டோன் வந்து ஒரு 3 விக்கெட் பிக் பண்ணி கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு தரமான பவுலிங் அட்டாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. நேற்று பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜ் போட அந்த மொதல் பாலே ரிஷப் பண்ட் அட்டகாசமான கேட்ச். ரிஷப் பண்ட் வர வர நல்ல சூப்பராக ட்ரெயின் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பேட்டிங்காக இருக்கட்டும், எஸ்பெஷலாக கீப்பிங் ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சார். நேற்று 2 கேட்ச் பிடிச்சார், ரெண்டுமே அட்டகாசமான கேட்ச். அதுலேயும் எஸ்பெஷலாக முகமது சிராஜ் போட்ட ஃபஸ்ட்டு பால்லையே ஓலி போப்புக்கு சூப்பரான ஒரு கேட்ச், அட்டகாசமாக ஒரு டைவ் பண்ணி பிடிச்சார். அதே மாதிரி தான் அடுத்து ஒரு கேட்சை பிடிச்சார் ஜாக் லீச் கிஷாந்த் சர்மா பாலில். ஸோ ரிஷப் பண்ட் வர வர நல்ல மெருகேறிட்டிருக்காரு. அது இந்தியன் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஷைனாக பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் மறுபடியும் ரிஷப் பண்ட ஒரு நியூஸ். 1000 ரன்னை கடந்ததுக்கப்புறமா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 70.78, 4வது இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஷர்ஃப்ராஸ் அகமது, குவிண்டன் டிகாக் அண்ட் ஆடம் கிக்கிஸ் தான். 81.95 இருக்குது அவரோட ஸ்ட்ரைக் ரேட். ஸோ கண்டிப்பாக ரிஷப் பண்ட் அந்த ஒரு மைல்களை எட்டுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் விளையாடக்கூடிய ஒவ்வொரு இன்னிங்ஸுமே அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக ஷர்ஃப்ராஸ் அகமது குவிண்டன் டிகாக் அவர் குயிக்காகவே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நேற்று கிரிக்கெட்டில் இன்னொரு ஒரு சாதனை ஒன்று நடந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷை ஹோம் டவுனில் வச்சு 2வது டெஸ்ட் மேட்ச்லேயும் பீட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பேட் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் 409 ரன் அடித்தாங்க. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட பங்களாதேஷ் 296 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. தென் அதுக்கப்புறமா சூப்பரான கம்பேக் கொடுத்தாங்க பங்களாதேஷ். வெறும் 117 ஆல் அவுட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸை. 230 ரன் அப்படிங்கும்போது சேஸ் ஒரு நல்லா வந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் 213 ஆல் அவுட் ஆகிட்டாங்க பங்களாதேஷ். வெஸ்ட் இண்டீஸ் 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. நேற்று ஒரு நைல் பேட்டிங் த்ரில்லராக தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ரெண்டு டீமுக்குமே ஈக்குவலான சான்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, விக்கெட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷில் வச்சு வெஸ்ட் இண்டீஸ், அதுவும் வெஸ்ட் இண்டீஸில் பெரிய பிளேயர்ஸ் யாருமே இல்லை, நிறைய பிளேயர்ஸ் இந்த டைமில் டெபு தான் பண்ணாங்க. 2-0 அப்படின்னு சூப்பரான ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச், மொதல் டெஸ்ட் மேட்ச் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். 395 ரன்னை சேஸ் பண்ணி ஒரு சாதனை புரிச்சாங்க. எஸ்பெஷலாக வெஸ்ட் இண்டீஸோட ராக்கிம் கான்வல் 2வது டெஸ்ட் போட்டியில் 9 விக்கெட் பிக் பண்ணியிருக்கிற, மொதல் இன்னிங்ஸில் 5, 2வது இன்னிங்ஸில் 4 அப்படின்னு சூப்பரான ஒரு ஸ்பின்னர். இவரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு கிரேட்டஸ்ட் ரன் சேஸ், 2வது டெஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு த்ரில்லர், நல்ல ஒரு சீரீஸ். அவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பாராட்டுகள் குவிஞ்சிகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே பிப்ரவரி 14, 2016 தான் வெஸ்ட் இண்டீஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப்பாக பங்களாதேஷை வச்சு வின் பண்ணாங்க. இந்தியாவை பீட் பண்ணி வின் பண்ணாங்க. அந்த அணியில் ரிஷப் பண்ட்லாம் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஒரு T20 சீரீஸ் மோத போகிறாங்க. பிப்ரவரி 22 ஆரம்பிக்குது. இது 5 T20 சீரீஸ் நியூசிலாந்தில் வச்சு நடக்குது. ரெண்டு டீமுமே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேன் வில்லியம்சன், பெனட், ட்ரென் போல்ட், மார்க் ஷாப்மன், கான்வே, மார்டின் கப்டில் மட்டும் இன்னும் ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெமிசன், நேஷம், கிளென் ஃபிலிப்ஸ், மிச்சில் சாண்ட்னர், சைஃப்ரட், இஷோதி அண்ட் டீம் சௌதி T20 ஸ்குவாட். ஒருவேளை மார்டின் கப்டில் பெண்டிங்காக இருந்து அவர் பாஸ் பண்ணல அப்படின்னா ஃபின் ஆலன் அப்படிங்கிறவர் உள்ள வராரு. ஆஸ்திரேலியா ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஃபின்ச், மேத்யூ வேட், ஆஷன் நேகர், பெகரண்ட் ஆஃப், மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், மெக்டர்மட், மெரிடித், ஜோஸ் ஃபிலிப்பே, ஜூய் ரிச்சர்சன், கேன் ரிச்சர்சன், டேனியல் சாம்ஸ், தன்வீர் சங்கா, டான்சி ஷாட், மார்கஸ் டானிஸ், டானர், ஆண்ட்ரி டை, ஆடம் சாம்பா எல்லாமே பிக் பேஷில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக மெக்டர்மட், மெரிடித், ஃபிலிப்பே, தன்வீர் சங்கா, ஒரு இந்தியன் ஆர்ஜினை சேர்ந்தவர், ஒரு ஸ்பின்னர், டான்சி ஷாட், எல்லாருமே பிக் பாஷர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அப்படினாலே எப்போவுமே எக்ஸைட்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் 5 T20 சூப்பராக இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு. நேற்று சென்னை வந்திருந்த PM மோடி அவர்கள் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு ஏரோப்ளைன் ட்ராவல் பண்ணி வரும்போது காட் அ ஃப்ளீட் வியூ ஆன் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச் இன் சென்னை அப்படின்னு நேற்று ட்வீட் பண்ணியிருந்தார். இது நேற்று ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஐபிஎல் ஆக்ஷன் 18ஆம் தேதி நடக்குது. 1000 பேருக்கு பிளேயர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட 291 பேர் தான் ஒரு ஷார்ட்லிஸ்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அதில் 2 கோடி ப்ரைஸில் யாரெல்லாம் அப்படின்னா ஹர்பஜன் சிங், கேதர் ஜாதவ், கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டீவ் ஸ்மித், ஷபுல் ஹசன், மொயின் அலி, சாம் பில்லிங்ஸ், பிளங்கட், ஜெசன் ராய் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 1.7 கோடி ப்ரைஸ் ரேஞ்சில் அலெக்ஸ் ஹேல்ஸ், அலெக்ஸ் கேரி, டேவிட் மெலன், மோனே மாக்கல், கிறிஸ் லூவிஸ், டேவிட் வில்லி, டாம் கரன், ஷான் மார்ஷ், ஆடல் ரஷீத், முஜிபுர் ரஹ்மான், ஜி ரிச்சர்சன், நாத்தன் கோட்டரைல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது போக 50 லேக்ஸ், 20 லேக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளோட சச்சின் டெண்டுல்கரோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் கூட லைன் அப்பில் வந்து இருக்கிறாரு. சட்டீஸ்வர் புஜாரா இருக்கிறாரு. ஸோ இந்த வாரம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. 18ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எஸ்பெஷலாக சிஎஸ்கேக்கு பெங்களூருக்குலாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட பெங்களூர் தான் நிறைய அமௌண்ட் வச்சுருக்காங்க, நிறைய பிளேயர்ஸையும் செலக்ட் பண்ண முடியும். என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இந்தியா கூட 5 T20 சீரிஸ் விளையாடுறதுக்காண்டி இங்கிலாந்து அவங்களோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயான் மார்கன் தலைமையில் அந்த டீம் வந்திருக்கு. மொயின் அலி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பேஸ்ட்ரோ, சாம் பில்லிங்ஸ், பட்லர், சாம் கரன், டாம் கரன், கிறிஸ் ஜோர்டன், லியாம் லிவிங்ஸ்டோன், டேவிட் மெலன், ஆடல் ரஷீத், ஜெசன் ராய், பென் ஸ்டோக்ஸ், டாப்லே அண்ட் மார்க்வுட். மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் ஒரு ஸ்குவாடு தான், பெரிய லெவலில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஜோ ரூட் மட்டும் டீமில் இல்லை. ஸோ ஜோ ரூட் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் இருந்து கூட விளையிருக்கிறாரு. அவர் டெஸ்ட் மேட்ச் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் ஐபிஎல் விளாண்டு பார்க்கணும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பட் இங்கிலாண்டில் T20 சீரீஸில் அவருக்கு இடம் இல்லை. யூஸ்வலாக இங்கிலாண்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொட்டேஷன் பாலிசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டீவர்ட் பால், ஜேம்ஸ் ஆண்டர்சன் யாராவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி தான் ஸ்பின்னர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கிலாந்து டீமும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டட் சூப்பரான ஒரு டீம் தான். ஸோ இந்தியா மற்றும் இங்கிலாந்து 5 T20 சீரீஸ் சூப்பராக இருக்க போது பார்க்குறதுக்கு. தென் சென்னையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ருத்ராஜ் கேக்வாட். விஜய் ஹசாரே ட்ராஃபியில் மகாராஷ்டிரா டீமுக்கு கேப்டனாக இருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக இந்தியா ஏக்கும் மகாராஷ்டிராவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தனால ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் பதவி கிடச்சிருக்கு அவருக்கு. நம்மளே பார்த்துருக்கோம் ருத்ராஜ் கேக்வாட் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு பிளேயர். சிஎஸ்கேக்கு லாஸ்ட் அவர் 3-4 மேட்ச் சூப்பராக விளாண்டார். நிறைய 50ஸ்லாம் அவர் அடித்தார். ஸோ அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாகிஸ்தான் திடீர்னு ஒரு டோர்னமெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதா. அது ஏப்ரல் நடக்க போகிறதுனால டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு பெரிய ஷிவரிங் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட கீ போலர்ஸே ககிஷோர் அபாடா மற்றும் ஆண்ட்ரிச் நோக்கியா தான். அவங்க ரெண்டு பேரும் அவைலபிளாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதை பொறுத்து தான் அவங்களோட ஏலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட டோர்னமெண்ட் சடனாக பிளான் பண்ணியிருந்ததுனால இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. நியாயமான பயம் தான், ஏன்னா இவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாங்க. அல்மோஸ்ட் 20+ விக்கெட்ஸ் ரெண்டு பேருமே எடுத்துருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் விளாடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தென் அதுக்கப்புறமா சாம் கரன் 3வது டெஸ்ட் மேட்சை மிஸ் பண்ண போகிறாரா? ஏன்னா அவர் இங்கிலாந்து நின்று கிளம்பல. அவர் வந்ததுக்கப்புறமா ஒரு 6 நாளுக்கு அப்புறமா தான் அவர் பேட்டிங்கோ பவுலிங்கோ இல்லை மேட்ச்குள்ளே உள்ளே இறங்க முடியும். பட் அந்த பயோ பபுளை அவர் வந்து செக்யூர் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ இன்னும் அவர் இங்கிலாந்துலேருந்து கிளம்பாதனால நெக்ஸ்ட் வீக் தான் அவர் வராரு. ஸோ அதுக்கப்புறமா 6 நாளுக்கு அப்புறமா தான் அடுத்து ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ கண்டிப்பாக அவர் 3வது டெஸ்ட் அவரால் விளாட முடியாது. 4வது டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக விளையாடுவார். ஸோ சாம் கரனை கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் அவர் T20 சீரீஸுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருப்பார். டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வாரத்தோட கிரிக்கெட் நியூஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.